வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் ப்ளானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வழக்கமாக போடுற வீடியோஸ் மாதிரி வந்து இது இருக்காது ஒரு முக்கியமான நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கின ஒரு வீடியோ தான் இது அண்டு எங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பத்து ஃபோன் கால்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு எட்டு ஃபோன் கால்ஸ் வர காசியோடு எங்களுக்கு வந்து இன்னொரு நாலு ஊர் சேர்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பட் அதுலேயும் மிச்சம் ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு வெறும் காசி மட்டும் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் நாங்கள் பேக்கேஜாக பண்ணும்போது எங்களுக்கு நம்ம பேக்கேஜாக தனியாக பண்ணோம்னா அது காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக போகும் பட் நாங்கள் இதே நாலு ஊர் சேர்த்து போட்டோம்னா காஸ்ட் எஃபிஷியாக முடியும் ஆனால் அந்த ரெண்டு பேத்துக்கு மட்டும் வெறும் காசின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஹிந்தி தெரியல எங்களுக்கு பாஷை தெரியல பட் எங்களுக்கு வழியும் தெரியல எப்படி எது பிளான் பண்ணிங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் வந்து இது அமையும் கண்டிப்பாக அண்டு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து எப்படி காசு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் வரும் பட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற லேண்ட்மார்க்கில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி பக்கவாக வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு நீங்கள் போயிட்டு வரலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தாராளமாக வந்து இந்த வீடியோ ஒரு பக்க இன்ஃபர்மேட்டிவாக வந்து உங்களுக்கு அமையும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காசி வந்து கிளம்புனோம்னா மெயினாக வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து கிழமைகள் சரிங்களா ஸோ அந்த கிழமைகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ண வேண்டியது சனிக்கிழமையில கிளம்புற மாதிரி வந்து பார்க்கணும் ஸோ சனிக்கிழமையில கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னை சென்ட்ரல்லேருந்து வாரணாசிக்கு போகக்கூடிய கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல்லேருந்து மாலை ஐந்து முப்பதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்து சென்ட்ரல்லேருந்து கிளம்பும் ஸோ சென்ட்ரல்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணுவீங்க சரிங்களா ஃபுல்லாக வந்து ட்ர ரயிலில் தான் உங்களுடைய பயணம் அதுக்கு அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசி ஸ்டேஷன் அதாவது பிஎஸ்பி வாரணாசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இறங்கிடுவீங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விடிய காலை ஐந்து மணி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஸ்டேஷன்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிடணும் இதுக்கு நீங்கள் வந்து ஹோட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க சொன்னால் நீங்கள் ஹோட்டலோ இல்லை ரூமோ வந்து போட்டிருந்தீங்கன்னா செக் இன் டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ரூம் கொடுப்பாங்க ஸோ அதுவரை வந்து உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு காஸ்ட்டும் வந்து அதிகம் அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஆட்டோவை அப்படி சொன்னால் நேராக வந்து சிவாலாகட் ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் மெயினாக வந்து நாங்கள் எந்த லேண்ட்மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அழுத்தி சொல்கிறோமோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வைக்கணும் அந்த ஒரு லேண்ட்மார்க் தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகுது அந் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சொல்லக்கூடிய லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாலாகட் ஸோ இந்த சிவாலா கட் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி நீங்கள் வந்து போகணும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்குனவனே அங்கே வந்து தர்ப்பண பூஜை செய்கிறவங்க அதே மாதிரி குளி குறிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக வந்து தாராளமாக வந்து அந்த கட்டுக்கு வந்து போயிடலாம் சரிங்களா ஸோ கூளிஸ்ட் எழுச்சிட்டு எதுவும் தர்ப்பண பூஜையை செய்யணும்னா கூட அங்கே வந்து தமிழ் ஆளுங்க வந்து இருப்பாங்க ஸோ கரெக்டாக வந்து அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா எல்லா பூஜையும் அதோடய முறை என்னவோ அது கரெக்டாக வந்து பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அது முடிஞ்ச பிறகு அப்படியே நடந்தே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரிச்சந்திர கட் வந்து போயிடலாம் ஸோ ஹரிச்சந்திர கட்டை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது முக்கியமான ஹரிச்சந்திர கட்டும் மணிகாணிக்க கட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணைங்களை எரிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லாக எரிப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரிச்சந்திர கட்டில் வந்து வயதுக்கு வந்து அதாவது நூறு வயசு தாண்டவங்களுக்கு வந்து ஒரு மேடையே கட்டி வச்சிருப்பாங்க அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த இது பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் நடந்தே வந்து ஹரி அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த படித்துறையிலே நடந்து போனீங்கன்னு சொன்னால் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதாவது பத்ரிநாத் போக முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து போவாங்க அப்படியே அதே மாதிரி கேதாரநாத்ல கட்டின மாதிரியே வந்து இதுலேயும் வந்து கட்டி வச்சிருப்பாங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க நேராக வந்து மறுபடியும் வந்து சிவாலகட் வந்து அங்கேருந்து நீங்க வந்து ரெண்டு வழி அதாவது ஒன்று ரூம் போட்டிருந்தீங்கன்னா ரூம் போகலாம் அப்படி இல்லைன்னா சத்திரம் போட்டிருங்கன்னா சத்திரம் போகலாம் இதில் ரூம் ஒருத்தளவுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் ரூம் போடணும் அப்படின்னு சொன்னால் லொக்கேஷனுடைய லேண்ட்மார்க் சங்கட் மோச்சன் ஹனுமான் டெம்பிள் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரூம் போடணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து சைட் சிங் ப்ளேசஸ் லெஃப்ட் சைடில் முக்கியமான டெம்பிள்ஸ் வந்து இருக்கும் அதனால தான் இந்த லேண்ட்மார்க் வந்து ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் எங்கே தொலைஞ்சாலும் இந்த லேண்ட்மார்க் எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச லேண்ட்மார்க் சரிங்களா ஸோ அதே மாதிரி சத்திரம் பொறுத்தளவுக்கு யாராவது போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் எங்க சைடு அதாவது எங்க சைடில் இருந்து நாங்கள் வந்து சத்திரம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லை சரிங்களா ஸோ ரூம் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சங்கட் மோச்சன் ஹனுமான் டெம்பிள் அந்த லேண்ட்மார்க் பக்கத்தில் வந்து நீங்க ரூம் போடணும் சரிங்களா ஸோ நீங்க ரூம் ஏற ரூமுக்கு வந்து நீங்க ஆட்டோ ஏற போறீங்க ஸோ நேராக போய் ரூம்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் போல வந்து மறுபடியும் வந்து ஆட்டோ ஏறி அதோடைய லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தசஸ்வநாத் கட் அப்படின்னு சொல்லணும் பட் நீங்கள் அதில் ஆட்டோ ஏறினிங்கன்னா தசஸ்வம்ப கட் கிட்டே இறக்கி விட மாட்டாங்க நந்தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நந்தி சர்க்கிள்னு சொல்கிறது வந்து ஒரு விளக்கு தூண் சொல்லுவாங்களே மதுரையில் அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தூண் ஸோ அந்த இடத்துல வந்து நந்தி சர்க்கிள் பில்லர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஆட்டோ கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் கங்காத்தி உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சிங்கன்னா இந்த கட்டோடைய ஐடியா அப்படி இல்லை நான் உட்காந்து பார்க்க விரும்பல போட்லேயே வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஐடியா இருக்குது அதே மாதிரி ஆட்டோ வந்து சிவாலகட்டிக்கே நீங்கள் போயிடலாம் அதே லேண்ட்மார்க் சிவாலகட் அங்கே போனீங்கன்னா ஷேரிங் பேசிஸில் ஒரு ஆளுக்கு ரூபா தான் கேட்பான் ஸோ அந்த அந்த போட்டில் ஏறினீங்கன்னா அவனே எல்லா கட்டும் வந்து சுற்றி காமிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து கங்கார்த்தி நடக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து கங்கார்த்தியும் பார்க்க வச்சிட்டு உங்களை மறுபடியும் சிவாலா கட்டுக்கே இறக்கி விட்ருவான் ஸோ மறுபடியும் நீங்கள் சிவால கட்டில் இறங்கி நீங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஒரே லேண்ட்மார்க் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் சிவாலாகட் டு ரூம் மறுபடியும் ரூம் டு சிவால கட் நீங்கள் உட்காந்து பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் தசா கட்டுக்கு வந்து நீங்கள் போகணும் சரிங்களா ஸோ தசாசிம கட் போனிங்கன்னா குறைஞ்சது நீங்கள் போயிட்டு வெளியில் வரதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம் இன்னொன்று இது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஆர்த்தி வந்து முடிப்பீங்க ஆர்த்தி முடிச்சுட்டு நேராக வந்து ரூமில் வந்து ஸ்டே பண்ணிடுவீங்க சரிங்களா இப்போ தங்குறதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமையுடைய பிளான் வந்து ஃபுல்லாக ஓவர் ஸோ அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் வந்து எந்திரிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப நினைக்காதீங்க ஏன்னா அப்போ தான் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் இன்னொன்று நிம்மதியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மா அதே மாதிரி வந்து நீங்கள் எந்திரிச்சோடனே நீட்டாக வந்து நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம நேராக வந்து ஆட்டோ ஏறுறதுக்கு வந்து வரணும் ஸோ ஆட்டோ வந்து இந்த டயத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் மெயினாக வந்து சொல்ல வேண்டியது ஒன்று என்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப பத்து நிமிஷத்துலேருந்து காமனே வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோ கிடைக்கும் இதில் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து நினைப்பீங்க என்னடா விஸ்வநாதர் கோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடவே சொல்லிடாதீங்க நீங்கள் லேண்ட்மார்க் மட்டும் விஸ்வநாதர் கோவில்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு கேட்டில் ஏன்னா விஸ்வநாதர் கோவில் பொறுத்தளவுக்கு நாலு கேட் இருக்குது காசி விஸ்வநாதருக்கு ஸோ நாலு கேட்டில் எந்த கேட்டில் அவனுக்கு தோது இருக்கோ அந்த கேட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுவான் ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லாமல் நாங்கள் சொல்கிற லேண்ட்மார்க் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் அதாவது நந்தி சர்க்கிள் ஸோ நந்தி சர்க்கிள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த லேண்ட்மார்க்கு கரெக்டாக போய் இறக்கி விடுவோம் ஸோ கரெக்டாக அங்கே வந்து இறங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நந்தி கரெக்டாக நந்தியோட ஸ்டாச்சு நந்தியோட சிலை வந்து எந்த பக்கம் வந்து திரும்பி இருக்கோ அதோடய முகம் அந்த அதுக்கு நேராக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசி விஸ்வநாதர் வந்து இருக்கார் சரிங்களா ஸோ எந்த பக்கம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நந்தி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடை வந்து பிடிச்சி நேராக வந்து நீங்கள் போய்ட்டே இருங்க நடந்து ஸோ நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும்போதே வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்துக்கிட்டே வாங்க லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வரும்போது ஒரு லேண்ட்மார்க் வருது அந்த லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் சரிங்களா ஸோ அந்த பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்க்கு டயகனலி ஆப்போசிட் கரெக்டாக ரைட் சைடில் டயக்னலி ஆப்போசிட்னா பேங்க் ஆஃப் பரோடா எய்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் ஒரு குட்டி சந்து வந்து போகும் அந்த சந்தில் வந்து நீங்கள் உள்ளே போக வேண்டியது ஸோ அந்த சந்து உள்ளே போயிட்டு எங்கேயும் திரும்ப தேவையில்லை நேராக உங்கள் பாட்டுக்க நீங்கள் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கிட்ட தான் வந்து போய் முட்டுவீங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி நந்தி சர்க்கிள் இறங்க போகிறீங்க நந்தி எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த பக்கம் வந்து அந்த ரோட்டில் வந்து நடக்க போகிறீங்க மாதிரி அந்த ரோட்டில் இருக்கும் இருக்கும்போதே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு எய்தாப்பில் இருக்கிற சந்தில் வந்து பார்க்க போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் வந்து போக போறீங்க அந்த சந்தில் நேராக போனீங்கன்னா வேறு எந்த கோயிலும் கிடையாது அந்த கோயில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீட்டாக போங்க தரிசனத்தை முடிந்து முடிங்க ஸோ முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னபூர்ணி விசாலாட்சி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற போலீஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா விஷாலாட்சி மந்திர்னு கேளுங்க சரிங்களா ஸோ போலீஸ்காரங்கிட்டே விஷாலாட்சி மந்திர்னு கேட்டாலே அவங்களே வந்து சைகணையிலே காமிச்சிருவாங்க கையை ஸோ அந்த சைகணைக நீங்கள் ஃபின் பண்ணுறாலே அதில் அதில் வந்து ரொம்ப தூரம்லாம் சுத்தம்லாம் தேவையில்லை பக்கத்து சந்து தான் நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு பத்து மீட்டர் நடந்தாலே போதும் அம்மன் கோவில் அன்னப்பூன்னி கோயில்லாம் இருக்குது ஸோ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட வந்து கேளுங்க லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட தயவு செஞ்சு கேட்டு வந்தீங்க மாட்டிருவீங்க சரிங்களா ஸோ போலீஸ்காரங்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் நீட்டாக வந்து அவங்க காட்டுவாங்க போய் மறுபடியும் வந்து பார்க்க போகிறீங்க இதில் வந்து நீங்கள் காசி விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சுட்டு விசாலட்சி அம்மன் கோவில் போகும்போது அதோடய வழியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சந்த எந்த சந்தையில் திரும்பினீங்கன்ட்டு ஸோ அதே மாதிரி தரிசனத்தை முடிங்க முடிச்சுட்டு நீட்டாக வந்து வாங்க வந்துட்டு எந்த வழியில் வந்தீங்களோ அந்த பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்க்கு வந்து மறுபடியும் நின்றுருங்க சரிங்களா பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் வந்து நின்றுட்டு மறுபடியும் வந்து நந்தி சர்க்கிள் வந்து போக தேவையில்லை சரிங்களா நந்தி சர்க்கிள் போகாமல் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்லையே அப்படியே பாஸ் பண்ணி இன்னும் நேராக போயிட்டே இருங்க ஸோ நேராக போனீங்கன்னு சொன்னால் காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கேட் நம்பர் ஃபோர் வந்து வரும் சரிங்களா அதுதான் இருக்கிறதிலே ஒரு பெரிய மெயின் கேட்டு ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்டோ வந்து நிற்கும் காலபைரவர் கோயில் போகிறதுக்கு சரிங்களா ஸோ அந்த ஆட்டோ பிடிங்க காலபைரவர் கோயில்னு சொன்னாலே அவன் கரெக்டாக வந்து இறக்கி விட்ருவான் ஸோ அந்த கரெக்டாக வந்து காலபைரவர் கோவில் முடிச்சுட்டு ரிட்டன் வர்றப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம சங்கட் மோசன் ஹனுமான் டெம்பிளில் தான் நம்ம ரூம் போட்டிருப்போம் ஸோ அந்த லேண்ட்மார்க் சொல்லி வந்து ஆட்டோ ஏறுங்க அப்படியே ரிட்டன் வர்ற வழியிலே வந்து அவன்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த துல்சி தேவி கோவில் இருக்குது துர்கா இருக்கு சரிங்களா ஸோ தர்கா மந்திர்கிட்ட இறங்கினிங்கன்னா அதுக்கு வந்து வந்து துல்சி தேவி கோயில் வந்து இருக்குது ஸோ துர்கா மந்திர்க்கு இறங்கிருங்க அந்த துல்சி தேவி கோயிலையும் பார்த்துருங்க பார்த்துட்டு மறுபடியும் அதே ஆட்டோலேயே ஏறி நீட்டாக வந்து சங்கட் மோஜன் ஹனுமான் டெம்பிளுக்கு வந்து வந்துடுங்க சரிங்களா ஸோ வந்துட்டு ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைமிங் வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் ஆட்டோ ஏறுங்க ஆட்டோ ஏறி நீட்டாக வந்து நீங்கள் வந்து பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க நியூ காசி விஸ்வநாதர் கோவில் சரிங்களா ஸோ அது ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கு பக்கத்துலேயே வந்து நியூ காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ சொன்னாலே வந்து லேண்ட்மார்க் அது தான் வேறு எதுவுமே வந்து தேவையில்லை சொன்னாலே வந்து கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க ஸோ அந்த ஆட்டோவில் ஏறுங்க அந்த பிஹெச்யூ பாருங்கள் நியூ காசி விஸ்வநாதர் கோயிலையும் பார்த்துருங்க பார்த்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்பீங்க டவுட்ஸ் அதாவது ஷாப்பிங் வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஷாப்பிங் வந்து பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லேண்ட்மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா நந்தி சர்க்கிள் ஸோ அந்த இடத்துல வந்து இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேக் அதே மாதிரி இந்த கிளாத்து துணிமணி பை வாங்குறது அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல அதாவது நந்தி சர்க்கிளில் ஏரியா சரௌண்டிங்கில் விற்பாங்க இதே இது பூஜை சாமான்லாம் வாங்குகிறவங்களுக்கு வந்து எந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாலகட் சிவால பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியார கடையை வந்து கேட்டாலே வந்து நிறைய பேர் சொல்லிடுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம் பூஜை ஐட்டம் பட் அங்கே வந்து விலை வந்து குறைக்கவே மாட்டாங்க ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் ஒரு டிப்ஸு இப்போ வந்து மறுபடியும் ஆட்டோ ஏறி ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தான் பிஎஸ்பி ரயில்வே ஸ்டேஷன் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கி விட்டுவாங்க ஸோ அங்கே ஸோ ரிட்டன் ட்ரெயின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதே பிஎஸ்பி வாரணாசி ஜங்ஷன்லேருந்து ரிட்டன் சென்னை பெரம்பூருக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய அதாவது சென்ட்ரல் கிடையாது சென்னை பெரம்பூருக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய பாட்னா என்ன சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சரிங்களா ஸோ இந்த ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு வந்து வாரணாசிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு வரும் அண்ட் இந்த ட்ரெயின் ஏன்னிங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை நைட் ஏறுவீங்க புதன்கிழமை ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ராவலில் இருப்பீங்க அண்ட் வியாழக்கிழமை காலையில் ஒம்போரை மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை பெரம்பூர் தான் வந்து நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னை சென்ட்ரல் ரீச் ஆக மாட்டிங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் குறிய பிளான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் வந்து நம்ம பார்ப்போம் பட்ஜெட் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இன்னொரு ட்ரெயினும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ஸோ சங்கமத்ரா எக்ஸ்பிரஸ் பொறுத்தளவுக்கு வந்து காசிக்கு அதாவது பிஎஸ்பி வாரணாசிக்கு வந்து வராது அது ஆக்சுவலாக வந்து முகல் சராய் அப்படின்ற ஒரு ஏரியா அதாவது வாரணாசியை விட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிடி உபாதயா ஜங்ஷன் அதாவது டீன் டயாலு உபாதயா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜங்ஷனுக்கு தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி அந்த ஜங்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சதும் நீங்கள் வந்து நீங்கள் கேபோ இல்லை ஆட்டோ ஆட்டோ வந்து போகாது கண்டிப்பாக கேப் தான் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும் அது செலவும் ஜாஸ்தி இன்னொன்று அது நாங்கள் ஸோ அட்வைசபிளும் கிடையாது அந்த பக்கம் போகிறது அப்படின்றது ஸோ இந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் பக்காவாக அண்டு இது முடித்தக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பட்ஜெட் வந்து பார்த்துட்டே வருவோம் ஸோ பட்ஜெட் பார்க்கலாமா இப்போ இதில் வந்து பட்ஜெட் பொறுத்த அளவுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் ஸ்லீப்பர் கிளாஸில் எண்ணூற்றி ஐம்பது ரூபாவும் ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து எண்ணூற்றம்பது ரூபா வந்து ஆகும் ஸோ டோட்டலாக ஆயிரத்தி எழுநூறு ஆனால் அதுக்கப்புறம் ரூம் ரூம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாலு பேராக போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நானூறுரூபா ஆகும் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பேர் போனீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு ஒரு ரூம் வந்து எடுக்கலாம் பட் அது வந்து தங்கிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும் ரொம்ப சொல்கிற மாதிரி வந்து இருக்காது சரிங்களா ஸோ பட்ஜெட்னால் நாங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் சொல்கிறோம் அதுக்கடுத்து சாப்பாடு சாப்பாடு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காசியில் பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய வந்து பிளாட்ஃபார்மில் விற் விற்பாங்க இட்லி தோசை அதே மாதிரி நம்ம சாப்பாடே நிறைய விற்பாங்க பட் ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம ஊர் டேஸ்ட் வந்து அங்கே வந்து எதிர்பார்த்துறாதீங்க சரிங்களா ஸோ சாப்பாடு பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு அறநூறுபா ஆகும் இது மொத்தமாக இந்த பேக்கேஜ் முடிகிறதுக்கு அறநூறுபா ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போட்டிங் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து அறுபது ரூபா வரும் இந்த அறுபது ரூபாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேரம் பேசணும் எடுத்தோடனே அவன் வந்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுன்னு தான் சொல்லுவான் பட் நீங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு பேசினா கண்டிப்பாக வரும் அதுவும் நீங்கள் ஷேரிங் போட்டில் தான் நீங்கள் போகணும் தனியாக போனீங்கன்னா காசு கூட தான் வரும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ஆட்டோ காசிலேருந்து ரிட்டன் வரக்கூடிய ஆட்டோவும் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரிட்டன் வரக்கூடிய ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஆட்டோவும் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் ஹோட்டலேருந்து நீங்கள் காசி ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய ஆட்டோவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரநூறுபா தாண்டாது அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சுற்றக்கூடிய பேட்ரி ஆட்டோ செலவுகள் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொன்ன எல்லா ப்ளேஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ரூபா தான் அதுக்கு மேலேயும் போனால் இருபத்தஞ்சி ரூபா கேட்பான் அதுக்கு மேலே நீங்கள் கேட்கவே தேவையில்லை சொன்ன உடனே ஏரியா உட்காந்திங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிற காசை நீங்கள் கொடுக்க வேண்டியதுவா சரிங்களா ஸோ இந்த காசு தான் ஆகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இருபது ரூபா தான் ஏன்னா நாங்கள் லேண்ட்மார்க்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க அதாவது ஒன்றரை நாள்னு எடுத்தாலே நாள் ஸோ ஒரு ஐநூறுரூபா வந்து ஆகும் இது எல்லாமே கூட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸோ இதில் நீங்கள் வந்து நினைப்பீங்க நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் நாலேஜ் தெரிஞ்சவங்கன்னு நினைப்பீங்க ஸ்லீப்பர் கிளாஸ் என்னடா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலில் வந்து போகிறதுக்கு வந்து நிம்மதியை தேடி தான் நீங்கள் போகிறீங்க சரிங்களா ஸோ நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சஜ்ஜஸ்ட் பண்ணுறது த்ரீ டயர் ஏசி வந்து போகிறது இருப்போம் ரிட்டன் வரப்போ த்ரீ டயர் ஏசி புக் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கும் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் த்ரீ டயர் ஏசிலேயே நீங்கள் காசியை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் இதே பிளான் ஸோ த்ரீ டயர் ஏசியில் புக் பண்ணிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு நூ நூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா வரும் மிஸ்லேனியஸில் நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரலாம் நீங்கள் பேரம் பேசலைனா தான் இது வந்து வரும் அப்படி இல்லை பேரம் பேசி கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரிப் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நினச்சி பாருங்கள் நாங்கள் சொன்ன பிளானும் அதே மாதிரி இந்த சொன்ன பட்ஜெட்டும் பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஃப்ரேம் பண்ணியே நாங்கள் சொல்லலை குறஞ்சது நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேசஞ்சர்ஸ் வந்து நாங்கள் கூட்டு போயிட்டு கூட்டு வந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அடிப்படையில் தான் வந்து சொன்னது தான் இந்த பட்ஜெட்டோட ஃபேரும் அதே மாதிரி இந்த பிளானும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இந்த வீடியோ முன்னாடியிலே இந்த மாதிரி காசி மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு ரெண்டு மூணு ஊர் சேர்த்து பேக்கேஜாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ரா வாரணாசி யாத்ரா சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகக்கூடிய பிளேசஸ் வந்து டெல்லி ஆக்ரா மதுரா விருந்தாவன் அலகாபாத் காசி ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்க ஒரு பேக்கேஜ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா ஸோ இந்த பேக்கேஜ் கூட டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும் இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்குது இது போக இன்னும் நிறைய கால் பண்ணி டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காசி மட்டுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க அதே மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்